என் பெயர் நாராயணன், எஸ்என் டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதுக்கு முன்னாடி எஸ்என் பில்டர்ஸுங்கிற பேரில் நாங்கள் 1991 நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எஸ்என் டெவலப்பர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கொஞ்சம் தரம் உயர்த்தி இப்போ புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஆஃபீஸ் வந்து இங்கே 52 புதூரில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ 52 தான் பண்ணிகிட்டு இருக்கோம். 52 உரகலம் தேசுப்பிள்ளை தெருவில் இப்போ நம்ம ஸ்கீம் போயிட்டுருக்கு. 850 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஃப்ளோருக்கு 2 ஃப்ளாட்டாக ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸில் மொத்தம் 6 ஃப்ளாட் கட்டிகிட்ருக்கோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 5900 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டில் இப்போ ஸ்கீம் போயிட்டுருக்கு. ரெடி டு ஆக்குபேஷனில் நம்ம ஃப்ளாட்ஸ் இருக்குங்க. இப்போது டோட்டலாக 50.15 லட்சம் ரூபா ஆகுது, ப்ளஸ் அடிஷ்னலாக நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு இதெல்லாம் தனியாக எக்ஸ்ட்ரா ஆகுங்க. நம்ம ஃப்ளாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஸ்டில்ட் ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறோம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 2-2 ஃப்ளாட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் 850 சதுரடி. ஒரு லக்ஸரி ஃப்ளாட்டாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 6 ஃப்ளாட்டுக்கு 6 கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கார் நிறுத்தி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அதில். ஸோ மேக்ஸிமம் அம்யூனிட்டிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சிசிடிவி கேமரா இருக்குது. இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிறதுங்க 52 இருக்குது. 52 உரகடம், ஆமாம். 52 ஓடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராக்கி தியேட்டர் வழியாக புதூருக்கு போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்கும். அதுலேருந்து லெஃப்டில் திரும்பினா காந்தி ரோடுன்னு உள்ளே போகும். காந்தி ரோட்டில் உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸில் ரைட் சைடில் தேசுப்பிள்ளை ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த தேசுப்பிள்ளை ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்குது நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸுங்க. ஒரு 2 பிளாக் வச்சுருக்கோம், தனித்தனியாக இருக்குது. 1 வந்து செகண்ட் ஃப்ளோரில் 1 ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது. பக்கத்தில் இன்னொரு பிளாக் கட்டிகிட்ருக்கோம், அதுவும் ரெடி டு ஆக்குபேஷனில் தான் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு ஃப்ளாட்டாக மொத்தம் இன்னும் 3 ஃப்ளாட்டு இப்போ ஃபார் சேல் ரெடியாக இருக்குங்க. இப்போ ஸ்டாலில் நம்ம இங்கே உட்காந்துட்ருக்குறோம். இந்த ஸ்டாலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துக்கிறதுக்காக கீழே ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் இதன் மூலமாக யாராவது சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டால் கம்பெனி ஆதிதேவா டெக்கன் ப்ரோ இவங்க இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிற இந்த எக்ஸிபிஷன் மூலமாக யாராவது எங்ககிட்ட ஒரு ஃப்ளாட் புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா எல்லாம் இன்டீரியர்ஸ் கபோர்ட்ஸ் லாப்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தரதான் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா ஒர்த்து வருங்க. அந்த ஒர்க்கை வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது நாங்கள் பண்ணித்தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக எங்களுக்கு வந்ததுனாக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குற எங்களுடைய ஆஃபீஸ் வந்து 52 தான் இருக்குது. 52 புதூரில் வந்து, ஆமாம் அதாவது சைட்டுக்கும் எங்கள் ஆஃபீஸுக்கும் இடையில 1.5 கிலோமீட்டர் இருக்கும், 1 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ ஆன் மெயின் ரோட்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது புதூர்லேயே. என்ன டிஃப்ரென்ஸ் சார், எல்லோரும் ஒரே, எல்லா பில்டர்ஸும் ஒரே மாதிரி தான். நான் ஒன்றும் வித்தியாசமான ஆள்லாம் கிடையாது. அப்படி சொல்லணுன்னாக்க ரைட் ஓகே. நாங்கள் வந்து முழுக்க பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஹாலோ பிளாக்ஸோ இல்லை சிமெண்ட் பிளாக்ஸோ இல்லை ஏஎஸ்சி பிளாக்ஸோ யூஸ் பண்ணல. முழுக்க பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் யாருமே செய்யாத ஒரு வேலை எங்கள் இதில் ஒன்று பண்ணியிருக்கோம். எப்படின்னா நாங்கள் வந்து பிரிக் ஒர்க் பண்ணிட்டு தான் ரூஃபே போடுவோம். எல்லோரும் என்ன செய்வாங்க, ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் மட்டும் போடுவாங்க, அதுக்கப்புறம் கட்டுவேலை எல்லாம் போடுவாங்க. சுவர் 2வது கட்டுவாங்க. அப்போ அந்த சுவரும் அந்த ரூஃபோட காங்கிரீட்டும் 2 போய் வந்து ஜாயிண்ட் ஆகாது, மெர்ஜ் ஆகாது. அந்த மெர்ஜ் ஆகிற இடம் வந்து எப்படியும் கேப் விழுந்துடும். நாங்கள் அப்படி இல்லை, கீழே பிறந்த ஃபவுண்டேஷன் லெவல் நாங்கள் ஒர்க் என்ன பண்ணுறோன்னா பிரிக் ஒர்க் பண்ணுறோம். பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் லிண்டல் போடுவோம். எல்லோரும் கட் லிண்டலாக போடுவாங்க. லாஃப்ட் நம்ம எப்படி போடுறோமோ, லாஃப்ட் எப்படி போடுறோமோ அது மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம், கண்டினியூஸ் லிண்டல் போடுவோம். காங்கிரீட் வந்து ஒரு லெவலில் வந்து லிண்டல் லெவல்லையே வந்து ஃபுல்லாக டைப் ஆகும். அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுனாக்கா ரூஃபு போடும்போது அது ஒரு டைப் ஆகும். அப்போ 2 டை கிடைக்கும். இது இப்போ 6 ஃப்ளோர் அப்படின்னு 3 ஃப்ளோர்னாக்கா 6 டை கிடைக்கும். எங்கள் இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 டை, மேலே 6 டை, அப்போ மொத்தம் 7 டை கண்டினியூஸாக எங்கள் இதில் கிடைக்கும். அதனால் என்னாகும், அந்த ரூஃபுக்கும் இதுக்கும் இடையில வந்து கிராக்ஸ் வந்து ரொம்ப குறையும். நார்மலாக வந்து மேக்ஸிமம் வர்றதுனாக்கா எங்கள் இதில் வந்து அதில் கிட்டத்தட்ட 90% அந்த கிராக்ஸ் வந்து எங்கள் இதில் வராதுங்க.
இதுதான் ஸ்பெஷல். ஆமாம், இது வந்து நார்மல் யாரும் செய்கிறதில்ல. எப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஆமாம், அது எப்படின்னாக்கா ஆல்ட்ரேஷனுக்குன்னு இல்லை, உடைக்கிற வேலை வந்து அது நீங்கள் எந்த பில்டிங்கில் கட்டாலும் உடச்சி கட்டினீங்கனாலே கிராக்ஸ் வரதான் செய்யும். உடைக்க ஆமாம், இது வந்து அப்படி இல்லை, இது வந்து நல்லா பாண்டிங்கில் இருக்கும், சுவரும் காங்கிரீட்டும் நல்லா பாண்டிங்கில் இருக்கும். இதை வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டுறவங்க கூட இன்றைக்கி பண்ணுறது இல்லைங்க, எந்த கான்ட்ராக்டரும் யாரும் எனக்கு தெரிஞ்சு செய்கிறதில்ல. நான் எவ்வளவோ பில்டிங் நானும் பார்த்துருக்குறேன், ஸ்ட்ரக்சருக்காக அவ்வளோ ஹெவியாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தடை வந்து இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஒரு காலத்தில் வந்து நம்ம எப்படி கட்டிக்கிட்டு இருந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க, சுவர் கட்டுவோம், சுவர் மேலே தான் ரூஃபே போடுவோம். இப்போ அப்படி இல்லை, இந்த கம்பி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரக்சரல் டிசைனுங்கிற பேரில் காங்கிரீட்டை போட்டு முதல்ல காலம் போட்டு ரூஃபை போட்டுடுறோம், அதுக்கப்புறம் தான் கட்டுவலையே போடுறோம். நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதுவும் பர்டிகுலராக இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் சாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆற்று மணல் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை, எம் சாண்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். அதனாலையும் ஆற்று மணல் அதுக்காகவும் தான் நாங்கள் இந்த ஒர்க்கை வந்து மாற்றிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே நாங்கள் பண்ணும்போது இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்ததுக்கப்புறம், ஏன்னா நாங்கள் வந்து 85 நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், 91 நான் எங்கள் எஸ்என் பில்டர்ஸ்ன்னு டெவலப் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த டயத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் பிரிக் ஒர்க் பண்ணி டைரெக்டாக ரூஃப் போடுவோம். நான் எஸ்என் பில்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர். எனக்கு நேட்டிவ் ஸ்ரீவில்லிபுத்தூர், பக்கத்தில் ராமச்சந்திரபுரம்னு ஒரு வில்லேஜ். நான் என்னோடய டிகிரியில் முடித்து நேராக சென்னைக்கு வந்ததே இந்த தொழிலுக்குள்ள தான், எனக்கு வேறு வேலையே தெரியாது. ஆமாம், நான் படித்தது இல்லைங்க சார், நான் படித்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். இன்னும் சொல்லப்போனால் நான் ஃபைனல் இயர் டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்தாள். ஆமாம், தேர்ட் இயர் டிஸ்கன்யூ பண்ணிட்டு சென்னைக்கு வந்து பிழப்புக்காக சென்னைக்கு வந்தது தான். சிவிலிங்கெல்லாம் சிவில் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். எப்படின்னா எங்கள் ஃபேமிலியிலே என்னோடய பிரதர்லாம் வந்து இந்த ஃபீல்டில் இருந்தார், அவர்கிட்ட போனேன். ஆனால் என்னோடய எல்டர் பிரதர் வந்து சிவில் இன்ஜினியரு, அவரும் பில்டர் தான், எல்என்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இசிசியில். ஸோ எனக்கு சீனியர்லாம் அதுக்குள்ளே இருக்காங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபுல்லாக அவங்ககிட்டருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு வந்தவங்க தான். என்னோடய 20வது வயசுலேருந்து இன்றைக்கி 60வது வயசு வரைக்கும் இந்த 40 இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன் நான். ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் சொல்லுவேன், அதாவது நான் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்து நான் வெளியே வந்து ஆரம்பித்த முதல் ஒர்க்கு வந்து ஒரே ஒரு சின்ன கான்ட்ராக்ட் ஒர்க்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸோட ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு தான் எடுத்து பண்ணேன். குரோம்பேட்டில் பண்ணேன், ஒரு சென்ட்ரல் பேங்க் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ அவருக்காக கட்டி கொடுத்தேன். எப்படி கிடைச்சேன், நான் வந்து சாந்தி பில்டர்ஸ்னு மயிலாப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குது, அவங்கக்கிட்ட சைட் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த அவங்க கட்டிக்கிட்டு இருக்க அதே பிரிமிசஸில் வந்து சென்ட்ரல் பேங்கோட ஒரு பிரான்ச் இருந்தது. அந்த பிரான்ச்சில் வந்து அவர் வந்து ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே உள்ள சப்ஸ்டாஃப் வந்து ஒருத்தர் காளிதாசன் பேர், அவர் என்னோடய எனக்கு ஃப்ரெண்டானார். ஸோ அங்கேருந்து ஒரு சூப்பர்வைசராக இருந்த காலத்தில் பழகினவங்க, நான் கம்பெனியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களா கூப்பிட்டு என்னை கொடுத்தது. ஸோ நாங்கள் நடந்துக்கிட்டு இருந்த ஒர்க்கு நடக்கிறதா அவங்க என்னை பார்த்துட்டே இருந்து அவங்களா பார்த்து கூப்பிட்டு இதை பண்ண சொல்லி சொன்னாங்க. அந்த ஒர்க்கை எடுத்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியிலேருந்து நின்றுட்டு ஒரு 2 சப்கான்ட்ராக்ட் ஒர்க்கு அதே கம்பெனிலே சாந்தி பில்டர்ஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வரும்போது இன்னொருக்கு நான் வேலை எடுக்கவும் போகலை, டைரெக்டாக எஸ்என் பில்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். எஸ்என் பில்டர்ஸ், எஸ் நாராயணன் என்னோடய இனிஷியல் தான் எங்கள் கம்பெனிக்கு பேராகவே வந்தது. எப்போவுமே அந்த காலத்துலேருந்தே பார்ப்பீங்க, எல்லாருமே வீட்டில் பேர் வைக்கும்போது அந்த வீட்டில் அவங்க பேர், அவங்க ஒய்ஃப் பேர், குழந்த பேர் அப்படி தான் எடுப்பாங்க. அதே மாதிரி நான் என்னோட இனிஷியலையே பேராக வச்சு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப பண்ணியிருக்கிறேன் சார். மயிலாப்பூரில் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய முதல் ப்ராஜெக்ட் மறக்க முடியாது, எழுதுமே மறக்க முடியாது. ஏன்னா லைஃபே அப்படி தான், நான் மேலே ஏறி வந்திருக்கோம்.
1991 என்னோடய கம்பெனியை ஆரம்பித்து முதல் ப்ராஜெக்ட் மயிலாப்பூரில் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஸ்ட்ரகிளாகி தான் முன்னேறி வந்தோம். அதெல்லாம் கிடையாது. 1+1 ஃப்ளோர் அப்போல்லாம் வந்து சின்னது. ஒரு இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டுற மாதிரி அன்றைக்கி நான் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி அதில் கீழே ஒரு ஃப்ளாட்டு, மேலே ஒரு ஃப்ளாட்டாக கட்டினேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எஸ்என் பில்டர்ஸோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். அதுதான் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து செய்கிற இதை தான் நான் அங்கே போய் பண்ணேன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து பக்கத்து தெருவில் ஒன்று பண்ணோம். அதில் கீழே 3 மேலே 3 ஃப்ளாட்னு பண்ணோம். மயிலாப்பூர்லேயே ஒரு 9 ப்ராஜெக்ட் பண்ணேன். மயிலாப்பூரில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சேன். அண்ணா நகரில் ஸ்கீம் ஆரம்பித்தேன். 92 பண்ணினேன். அண்ணா நகரில் கிட்டத்தட்ட 7 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் சென்னையில் நாங்கள் பண்ணாத இடம் இல்லை. இந்த பக்கம் ஊரப்பாக்கம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் மேடவாக்கம் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் 52 வரைக்கும் பண்ணியிருக்கோம். சிட்டிக்குள்ளே எல்லா இடமும் பண்ணியிருக்கிறேன். இல்லை, சொந்த ஊர் அங்கே வந்து இதுக்கெல்லாம் ரிக்யர்மெண்ட் இல்லையா. அங்கே போனால் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் கட்டணும். அங்கே யார் அப்பார்ட்மெண்ட் கட்டி யார் வாங்குவாங்க? ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டினா நான் இங்கே வந்து பண்ணேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 ப்ராஜெக்டில் 3 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். அந்த காலத்தில் வந்து 4 ஃப்ளாட்டு தான் கட்டுவோம். அப்போ 3 ப்ராஜெக்ட் பண்ணாலும் 12 ஃப்ளாட்டு தான் கட்ட முடியும். இப்போ ஒரு ஃப்ளாட் எடுத்திங்கன்னா 6 ஃப்ளாட்னா 2 ப்ராஜெக்ட் பண்ணால் அதே 12 ஃப்ளாட் தான். என்னோடய லெவலுக்கு நான் அவ்வளோதான், 2 ப்ராஜெக்ட் பண்ணுவேன் இல்லை 3 ப்ராஜெக்ட் பண்ணுவேன். அதுவே தான் பண்ணிகிட்டே இருப்பேன். நமக்கு நான் உண்மையான ஆர்மி தான். ஸோ அதனால் நான் என்ன நம்பி தான் எல்லாத்தையும் பண்ணியாகணும். ஊரில் போய் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்காங்க. எங்கள்கிட்ட சூப்பர்வைசராக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி எத்தனையோ பேர், 2-3 பேர் நல்ல என்னை விட பெரிய பில்டராகலாம் இருக்காங்க. ஸோ அந்த க்ரோத்தை நான் என் கண்ணுக்குதுக்கே பார்க்குறேன். எங்கள்கிட்ட சைடில் சூப்பர்வைசராக இருந்தவர் எங்கள் ஊரில் போய் கான்ட்ராக்டாக இருந்து அங்கேயே பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்துலேயே பக்கத்து வீட்லேயே எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் போகலைன்னா அது காரணம் வேறு. இப்போ நான் அங்கே பில்டர் ஆகி இவ்வளோ தூரம் பண்ணப்புறம் போ, நான் அங்கே போனால் அங்கே போய் ஒரு டவுன்ஷிப் உருவாக்குறதா தான் நான் கிளம்பி போகலாம். இங்கே மாதிரியே அங்கேயும் போய் ஒரு 6 ஃப்ளாட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னாக்கா இருக்குது. அங்கே ஒரு இடம் வாங்கி வச்சுருக்குறோம் ஒரு டவுன்ஷிப் உருவாக்கலான்னு. ஆனால் காலமும் சூழ்நிலையும் ஒத்து வந்தால் தான் அது போக முடியும். என்னோடய கனவுங்கிறது வேறு. கனவு நனவாகிறதுங்கிறது வந்து 99% ஆகிறதே கிடையாது. அதான் சொன்னார், அது 1% தான் அந்த கனவு. நான் கனவு நனவாகிறது வந்து நம்மளை வந்து உத்வேகம் கொடுக்கறதுக்காக எடுத்துக்கிறது தான் கனவு. ஆனால் எல்லாமே நனவாயிரும்னா நம்ம கனவெல்லாம் நம்ம எவ்வளோதான் பண்ணுவோம். அதுதான் சொன்னேன், 100 1% ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் அந்த ஹார்டு ஒர்க்கும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி நம்மளோட உழைப்பு வந்து கருக்கிடும். அதிர்ஷ்டம்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. தொழிலில் ஹார்டு ஒர்க்கில் கிடைக்கிற வளர்ச்சி வேறு, அதிர்ஷ்டத்தின் மூலமாக வர்ற வளர்ச்சி வேறு. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ நாமெல்லாம் வந்து உழைப்போடு போய்கிட்டு இருக்கிறவங்க இப்போ ஹார்டு ஒர்க் பண்ணும். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இருக்கிற ஸ்டாரில் எந்த இதுலேயாவது ஓனர் இருக்காங்களா? ஐ திங்க் நான் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். நான் ஒருத்தர் தான் இங்கே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இருக்காங்களா? ஓ சரி சரி. ஓ அதான், நான் 3 இங்கே தான் சைட்டில் இருக்கிறேன். ஏன்னா கஸ்டமரை அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கூட நம்ம யார் பண்ணாலும் அவங்கள பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். எப்போவுமே கஸ்டமரோட டைரக்ட் டீலிங் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆமாம், அதுதான் நல்லது. மற்றபடி அதனால் ஊர் ஆமாம், இப்போது நாங்கள் சொல்கிறது வந்து 100% ஃபேக்ட் மட்டும்தான் இருக்கும், உண்மை தான் இருக்கும். அதில் சும்மா பேருக்கு கூட ஒரு பண்ண மாட்டோம். ஏன்னா நான் தானே பதில் சொல்லி ஆகணும். இப்போ என்ன தான் இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்லும்போது சொல்லுவாங்கள்ல, ஒரு மீடியேட்டர் பேசுகிறாங்கன்னா இருக்கிறதையும் சொல்வார், இல்லாததையும் சொல்வார். எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் தான் அவங்க வேலையாகும். ஆனால் நம்ம சொன்னோன்னா நானே தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஆகிடும். நான் தப்பிக்க முடியாது. அப்போ பொய் சொல்லக்கூடாது, உன்னையும் சொல்லி தான் தீரணும். ஏன்னா சொன்னதுக்கு நானே பொறுப்பாயிட்டேன்னா அப்புறம் எம்எல்ஏ இருக்கிற கான்ஃபிடென்ட் போயிடும். சொன்னா ஆமாம் அது கிடைக்காது. ஸோ என்னோடது என்னென்னா லிமிட்டட் ப்ராஜெக்ட்ஸு, குவாலிட்டி ப்ராடக்ட்டு, ரேட்டும் ரொம்பலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். அந்த விஷயத்தில் கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அதான் எல்லோரும் சொல்லுவாங்க, வெட்டு 1 துண்டு 2 பேசுகிறியன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்னதை செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேணுங்கிற ரேட்டு எனக்கு கிடைச்சாதான் நான் நினச்சதை நான் அதில் செய்ய முடியும்.
இப்போ நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கேட்குறீங்கன்னு உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், எங்கேயாவது கை வைக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறது? அப்போ நம்ம அது பண்ண முடியாதுண்ணா, எனக்கு வேணுங்கிறது எனக்கு வேணும், நான் அதில் ஸ்டஃபனாக கேட்பேன். அதே மாதிரி நீங்களும் என்னை திருப்பி கேட்கணும், சரியில்லைன்னா சரியில்லைன்னு கேளுங்க, சரி பண்ணி கொடுக்குறது எங்கள் வேலை. முடிஞ்ச வரைக்கும் அந்த சரி பண்ணுற வேலை வரக்கூடாதுன்னு தான் நினைக்கும், ஆனால் இருந்தாலும் வேலை செய்கிறது லேபர்ஸ் தானே, அதனால் குறைகள் வரும். குறைகளை சரி பண்ணி கொடுக்குறதா எங்களை வேலை, குறைகளை குறைக்க வேண்டிய வேலைக்கே சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை எங்கள் வேலை. குவாலிட்டி குறையாமல் இருக்கிறதுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்க வேண்டியது பில்டர்ஸோட வேலை, அந்த வேலையை நாங்கள் செவ்வனே செய்வோம். அதனால் என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சார் கஸ்டமருக்கு அட்வைஸுங்கிறதே கிடையாது சார், ஏன்னா அடுத்தவங்கள பற்றி சொல்லாமல் நான் என்னை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்லிடுறேன். யூடிஎஸில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட மிச்சம் வைக்க மாட்டோம், இப்போ யாரும் வைக்கிறதில்ல, ஒரு காலத்தில் எல்லோரும் மிச்சம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்றைக்காவது உதவுன்னு ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம், தரையில் கட்டிக்கலாம், நாங்கள் அதெல்லாம் கிடையாது. முதல்லையே வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துருவேன், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இதில் கட்டுறோம். அப்போ யூடிஎஸ் வந்து ப்ரொபோஷனேட்டில் தான் கொடுப்பேன், ஒருத்தருக்கு கூட குறைச்சலாக கூட கொடுக்க மாட்டோம், ஈக்கனாக கொடுத்துருவோம். அதே மாதிரி எங்களுடைய பில்டிங் வந்து ஒரு ஃப்ளாட்டோட சதுரடி இவ்வளோன்னு எடுத்தால், ஆறு ஃப்ளாட்டோட சதுரடி எவ்வளோன்னு டோட்டல் கணக்கு போட்டு பார்த்தா, எங்கள் இதில் கட்டியிருக்கிற பில்டிங்கோட ஏரியாவை அளந்து பார்த்தா, குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு ரெண்டு இல்லை அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு அவருக்கு மிச்சமாதமாக இருக்குமே தவிர நிச்சயம் எனக்கு அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா நாங்கள் காமன் ஏரியா இத்தனை பெர்சன்டேஜ்லாம் போடுறது கிடையாது, எவ்வளோ ஏரியா கட்டுறோங்கிறத அளந்து தான் நான் பிரித்து கொடுக்குறேன். அது கூடவும் இருக்கலாம், குறைச்சும் கொடுக்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் என்னென்னா, ஒரு ஃப்ளாட்டு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டும் இருக்கும், மூணு ஃப்ளாட் இருக்கும், நாலு ஃப்ளாட் இருக்கும், ஆறு ஃப்ளாட் இருக்கும். சின்ன சின்ன ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ளாட்டுக்கு மேலே மேக்ஸிமம் கட்ட முடியாது. ஒரு ஒரு ஸ்டேர் கேஸை வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணால் முழு ஸ்டேர் கேஸ் ஏரியா அவருக்கே தான், ரெண்டு பேர் ஷேர் பண்ணால் 50%, நாலு பேர் ஷேர் பண்ணால் 25%. இந்த ஏரியா தான் எல்லாருக்கும் வித்தியாசப்படும். இந்த காமன் ஏரியா வித்தியாசங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு இது தெரியாது. என்ன செய்வாங்க, முட்டை கட்டையாக கார்பெட் ஏரியாவை கணக்கு பார்த்து போட்டு என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, எத்தனை ஃப்ளாட் அதில் இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு லிஃப்ட்டு தான், எல்லாருக்கும் ஒரு ஸ்டேர் கேஸ் தான். அதில் ரெண்டு வீடு இருந்தால் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவாங்க, மூணு பேர் இருந்தால் மூணு பேர் ஷேர் பண்ணுவாங்க, நாலு பேர் இருந்தால் நாலு பேர் ஷேர் பண்ணுவாங்க. நாலுக்கு மேலே போச்சுன்னு வைங்க, அதுக்கு தகுந்தமே லாபியெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கும், அப்போ வந்து ஜாஸ்தி இருக்கும், அப்போ ஏரியாவும் ஜாஸ்தி இருக்கும், ப்ரொஃபஷனாக வரும். அந்தந்த நாலு வரைக்கும் உள்ளதுக்கு உள்ளது மட்டும் ஸ்டேர் கேஸ் ஏரியா கணக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி காமன் அம்யூனிட்டிஸில் வந்து கொடுக்குறதுல வந்து ரொம்ப பெரிய பில்டர்ஸோட இதுக்கும் எங்களை மாதிரி சின்ன பில்டர்ஸுக்கும் உள்ளதுக்கும் வித்தியாசம் வந்து என்ன, எல்லோரும் அதே அம்யூனிட்டிஸ் தான் கொடுக்கும், என்ன ஸ்விம்மிங் பூல் இருக்காது, ஜிம் இருக்காது, காமன் காம்ப்ளெக்ஸ் எதுக்கும் உள்ளது ஸ்பேஸ் இருக்காது. இந்த இது தவிர மிச்சம் எல்லாமே நாங்களும் கொடுக்க தான் செய்கிறோம். என்ன பெரிய ஏரியா பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஹெட்ஸ் கூட இருக்கும், நம்மக்கிட்ட அது கிடையாது. என்ன எப்படி பார்த்தாலும் சரி சார், குவாலிட்டி இருக்கா, யூடிஎஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டாங்களா, இதை மட்டும் கஸ்டமர் வந்து கணக்கு பார்த்து வாங்கிக்கணும். ஆமாம், ஏன்னா எல்லோரும் கேட்பாங்க, இப்போ 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கிரவுண்டுனா 2400 ஸ்கொயர் ஃபீட்டையும் அவர் கட்டி விற்று முடிச்சிடணும், அந்த இதுக்குண்டான கணக்கு வேணும். சப்போஸ் ரெண்டு ஃப்ளாட் விற்காமல் இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஷேர் தான் என்கிட்ட இருக்கலாமே தவிர மிச்ச ஷேரும் ப்ரொபோஷனேட்டாக எல்லாம் இருக்கும். அந்த லிஸ்ட்டு வந்து இப்போல்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் லிஸ்ட்டே கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை ஃப்ளாட்டு கட்ட போகிறீங்க, எவ்வளோ இது கட்டுவீங்கன்னு கேட்டு, அதில் வந்து எஃப்எஸ்ஏ ஏரியாவுக்கு மேலே காமன் ஏரியா சேர்த்து இத்தனை பெர்சன்டேஜுக்கு போனால் இப்போல்லாம் லோன் ரிஜெக்ட் ஆகுது. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப இருக்குது ஹெச்டிஎஃப்சியில் வந்து. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக எனக்கு வீடியோ தான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எடிட் பண்ணி இதை ரெண்டு மூணு தான் ரெண்டாவது மாற்றிக்க கூட செய்யலாம் இதில். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளவோ கேளுங்க. முதல்ல வந்து கஸ்டமர் வந்து பில்டர் ஏமாறக்கூடாது, கஸ்டமரும் ஏமாறக்கூடாது. ஒரு பக்கம் கஸ்டமர் ஏமாறக்கூடாது, இன்னொரு பக்கம் பில்டர் ஏமாறக்கூடாது, ரெண்டு சைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
எங்கிட்ட இந்த இத்தனை வருஷம் அனுபவத்தில் இதெல்லாம் ரொம்ப இருக்குங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாக்க எவ்வளோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.